ரைட்டிங் வந்து எல்லாருமே ஆஃபீஸில் உட்காந்து கதை எழுதும்போது இல்லை இங்கே வேலை நடக்குது இது நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது ரைட்டிங் வந்து என்னோடய பர்சனல் லைஃபுக்குள்ளேயும் ப்ரைவேட் லைஃபுக்குள்ளேயும் போயிடுச்சு. அதனால் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. அது நான் எங்கே சுற்றுறேங்கிறது என் வீட்லேயும் என்னுடைய தயாரிப்பாளருக்கு மட்டும் தெரியும் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது. அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா தெரியும். ஸோ அது முழுக்க திரைக்கதையாக வந்ததுக்கப்புறம் இல்லை. ஸோ டீம்னும் போது எனக்கு இந்த படத்தில் கிடச்ச டீம் வந்து ரொம்ப அருமையான டீம். என்னோடய ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு, ஏன்னா மௌனகுரு முடிஞ்சு ஒரு 40 பேர் என்னை ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாரு கூடயுமே மீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வீக்கில் மீட் பண்ணுவார் ஞானவேல் ராஜா கூட ஒர்க் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணேன். என்னென்னா ப்ரொடக்ஷனை பற்றியும் ப்ரொமோஷனை பற்றியும் செம்ம கிளாரிட்டி இருந்தது. பலசாலி அப்படிங்கிறத மட்டும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் கம்பெனி சூர்யா கம்பெனி மட்டுமே இருந்தது தான் அப்போ ஸ்டுடியோ கிரீன். நேமே கூட க்ரீன் ஸ்டுடியோவோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த டைமு. ஸோ அப்போ வந்து இல்லை, எனக்கு அங்கே ஆர்டிஸ்ட் இருக்காங்கிறத தாண்டி ஞானவேல் ராஜா இருக்கார் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு அந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரே காரணமாகவே இருந்தது. ப்ளஸ் அது இந்த இவ்வளோ திரைக்கதை இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஒரு வார்த்தை ஏன் லேட்டு எதுவும் இல்லை, கேட்பார் எங்கே இருக்கீங்க இங்கே இருக்கேன் முடிஞ்சா இல்லை சரி ஜி இப்படியே தான் இருந்தது. எனக்கு கில்ட் ஆகிட்டேன், என்னடா ஒரு சின்ன ரியாக்ட் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ ஃபைனலாக இப்படி ஒரு மகாமுனி அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா இல்லை, அது என்னோடய எஃபர்ட் மட்டும் இல்லை, அது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லை அப்படின்னா இல்லை ஒரு அவசரப்படுத்தி ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லாமல் செஞ்சுருக்க மாட்டேன், வேணாம் விட்டுட்டு போயிருப்பேன். பட் அது ஒன்றுமே சொல்லாமல் இல்லை இருந்தது இல்லை, ஃபைனலாக கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இதை சாத்தியப்படுத்தினதில் வந்து இந்த மூவியில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அவ்வளோ பேர் ப்ளஸ் என்னோடய டெக்னீஷியன் டீம் என்னோடய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் எல்லாருமே, ஏன்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் புக்கை கொடுத்துட்டு எல்லாம் சொல்கிறாங்கல்ல ஜாலியாக இருக்கிறாங்க அப்படி ஈஸியாக ஷூட் பண்ணுறாங்கன்னு, அந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே யோசித்து முடிச்சிடறேன். ஸோ அவங்க கையில் கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் வேலை செய்கிறாங்க, அது எஸ் நோ அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்கிற வேலை மட்டும்தான் டைரக்டர் வேலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாரோட எஃபர்ட் மகாமுனி வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ.